ரசிச்சு பாருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பழமை தேடும் புதுமை விரும்பி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி நம்ம உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமான முடக்கத்தான் ரசம். எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த முடக்கத்தான் கீரை வந்து முடக்குவாதத்தை போக்குற ஒரு அரிய மருந்து. ஸோ இந்த கீரையை அடிக்கடி நம்ம சமையலில் சேர்த்துக்கிட்டோன்னா முடக்குவாதம் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அது சீக்கிரமே தீரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரி, எப்படி இப்போ இந்த முடக்கத்தான் ரசம் செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பழமை தேடும் புதுமை உரிமை சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு மிக்சி ஜார் எடுத்துட்டு அதில் ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் வெந்தயம், ஒரு தக்காளியை நறுக்கி அதை ஆட் பண்ணிக்கலாம். கூட ஒரு நாலு வரமிளகாய் ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் குழப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கலாம். அதில் ஒரு ஸ்பூன் ஆயில் எடுத்துட்டு தாளிக்க ஒரு ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் இடித்து வச்ச பூண்டு பல்ல வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ முடக்கத்தான் கீரையை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். கீரையை வந்து அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துடணும், இல்லைன்னா ரொம்ப கசப்பாக இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி நல்லா வதக்கிடுறோம். அந்த முடக்கத்தான் கீரை நல்லா வதக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அது கூட நம்ம அரைச்சி வச்ச அந்த மசாலாவை ஆட் பண்ணிடலாம். இப்போ ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சிருக்கேன், அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள், கல் உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம், பெருங்காய தூள் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கருவேப்பிலைய காம்போட லைட்டாக இடித்து ஆட் பண்ணணும், நல்ல வாசமாக இருக்கும், அதனால் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அது எல்லாத்தையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம். ரசத்தை எப்போவுமே கொதிக்கிறதுக்கு முன்னாடி ஆஃப் பண்ணிடணும், கொதிச்சுட்டா ரசத்தோட டேஸ்ட் போயிடும், அதனால் அந்த ஸ்டேஜுக்கு முன்னாடியே ஆஃப் பண்ணிடணும். ஸோ இந்த மாதிரி பபுள் வந்து கொதிக்க ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இயற்கையிலேயே நமக்கு இந்த மாதிரி அரிய மருந்தெல்லாம் இருக்குது, நம்ம தான் அதெல்லாம் யூஸ் பண்ணாமல் இருக்கோம். ஸோ நீங்களும் இந்த முடக்கத்தான் கீரையை வச்சு முடக்கத்தான் ரசத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பழமை தேடும் புதுமை விரும்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெளி உணவை தவிர்ப்போம், வீட்டு உணவை உண்போம், ஆரோக்கியமாய் வாழ்வோம். நன்றி.